Hello everyone, in this video, we will see how color papers are easy to use a greeting card. That is, we will use a A4 size paper. We will use a blue color. Measurements la screen la potruken adhe size use panikkanga easy ah irukum ipo front side la keela 7 cm space eduthu adha cut panni eduthirunga ipo indha maadhiri irukum அதுக்கப்புறம் 2 cm radius எடுத்து காம்பஸ் யூஸ் பண்ணி 3 சர்க்கிள் வரையுங்க. இப்போ பேப்பர் கட்டர் அல்லது சிசர்ஸ் யூஸ் பண்ணி இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து 3.8 cm diameterல அதாவது 1.9 cm radiusல circles cut பண்ணி வச்சுக்கோங்க. அத இப்படி மடிச்சுக்கோங்க. இது மாதிரி 6 circles செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் இப்படி ஒட்டிடுங்க. நான் இங்க ரெண்டு ப்ளூ ஷேட் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க உங்க விருப்பப்படி ஒரே ஷேட் யூஸ் பண்றதனால சரி இல்ல டிஃபரண்ட் ஷேட்ஸ் யூஸ் பண்றதனால சரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி நமக்கு அழகா ஒரு டிசைன் கிடைக்கும் இந்த மாதிரி மூணு பீசஸ் செஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு பேட்டர்ன் வரைஞ்சு கட் பண்ணிக்கங்க இப்போ இத எல்லாத்தையும் கிரீட்டிங் கார்டல ஒட்டி டெக்கரேட் பண்ண போறோம் இந்த மாதிரி thin strips பேப்பர்ல கட் பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க ஸ்கெட்ச் பென் வச்சு கூட கோடு வரையுங்க இப்படி குட்டி குட்டி pearls வச்சு டெக்கரேட் பண்ணுங்க அழகா இருக்கும் இப்போ பேப்பர் பஞ்சிங் மெஷின் வச்சு இப்படி சர்க்கிள்ஸ் கட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பஞ்சிங் மெஷின் இல்லனா இங்கேயும் நீங்க ஸ்கெட்ச் பென் வச்சு அழகா குட்டி குட்டியா சர்க்கிள்ஸ் வரையுங்க. அதே மாதிரி pearls ஒட்டின இடத்தலயும் நீங்க கையிலேயே சர்க்கிள்ஸ் வரையலாம்.
இந்த மாதிரி பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறப்போ க்ரீட்டிங் கார்டு கூட கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்லை, கையிலேயே அழகாக வரைஞ்சிக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சுன்னு? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கிராஃப்டில் விருப்பம் இருந்தால், இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.